எனக்கு சின்ன வயசுல இருந்தே புல்லாங்குழல் இசைனா ரொம்ப பிடிக்கும். வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட கல் புல்லாங்குழல், அதுவும் நம்ம தமிழ் மண்ணில். தென்காசி சிற்பி ஒருவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கல் புல்லாங்குழல். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த புல்லாங்குழலை முதல் முதலாக வாசிக்கிற வாய்ப்பு கொன்றைக்குழல், அப்பர் குழல், முல்லைக்குழல். கல் புல்லாங்குழலோட வரலாறை பற்றி திருச்சி கலைக்காவில் நாங்கள் கேட்டபோது அவங்க சொன்னது ஆச்சரியமாகவும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. சங்க இலக்கியங்களில் கூட குழல் பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இசை வரலாற்றிலேயே இது ஒரு அற்புதமான படைப்பு. வணக்கம், என் பேர் அலெக்ஸ் பாண்டியன். நான் திருச்சியில் சிலம்பம் விளையாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு புல்லாங்குழல்னால் ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தாலும் புல்லாங்குழலோட இசை என் காதில் கேட்டுச்சுன்னா என் மனசு வந்து ரொம்ப சாந்தமாயிரும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் புல்லாங்குழல. நான் அந்தளவுக்கு புல்லாங்குழல் ரொம்ப காதலிக்கிறேன். இது வரைக்கும் புல்லாங்குழல் வந்து அதிகபட்சம் மூங்கிலில் தான் பார்த்துருக்கேன், நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் ஒரு இணையதளத்தில் வந்து கல் புல்லாங்குழல் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, ரொம்ப ஆர்வமும் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் திருச்சி இணையதளத்தில் தென்காசியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சிற்பி கல்லுலேயே புல்லாங்குழல் நாதஸ்வரம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கதா போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே சரி இதை நம்ம எப்படியாவது இவங்களை பார்க்கணும் அப்படின்னு என் திருச்சிக்கு கால் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி மாரியப்பன் அந்த சிற்பியோட நம்பர் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்ப என் திருச்சியிலேருந்து அந்த நம்பர் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவர் தென்காசியில் இருக்க சிற்பி மாரியப்பனுக்கு வந்து நான் கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கல்லுலேயே புல்லாங்குழல் செஞ்சுருக்கீங்க, கல்லுலேயே நாதஸ்வரம் செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து நான் திருச்சியில் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் வீடியோவில் வந்துச்சு, ஸோ எனக்கு அது வந்து எனக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் வந்து என்கிட்ட இது வரைக்கும் நான் நாதஸ்வரம், புல்லாங்குழல், மோதிரம் இது எல்லாமே செஞ்சுருக்கேன்ப்பா, செஞ்சு அதை நாதஸ்வரத்தை வந்து லோக்கல்லே ஒரு ஆளுக்கிட்ட வந்து நாதஸ்வர வித்வான் அவர்கிட்ட கொடுத்து இது சரியாக இருக்கா, சுரங்கள்லாம் சரியாக வருதா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அவரையும் அதை சரிபார்த்து உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்குது, நேரடியாக வந்து மரத்தில் செஞ்சது மாதிரியே இதையும் ஓசைங்கள் எல்லாம் சரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இது வரைக்கும் நான் கல்லில் செஞ்ச புல்லாங்குழலை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சோதனைக்கு கொடுத்ததில்லை. ஏன்னா இந்த லோக்கலில் வந்து இப்போதைக்கு நான் எனக்கு இன்னும் யாரும் கிடைக்கல. ஒருவேளை யாராவது புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க கிடைச்சாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு சுரங்கள் எல்லாம் சுருதியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் அடுத்தவங்களுக்கு செஞ்சு தரேன்பா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். உடனே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியுங்க, அதனால தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகி எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட நம்பரை நான் கேட்டு வாங்கி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அப்படின்னா உங்களால் நேரில் வர முடியுமா தம்பி அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். வர சார், இது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது எப்பட்றா போகிறது, இது கொரோனா டைமு, பஸ் எங்கேயும் ஓடலை, எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப சரி எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிருச்சு, அந்த கல் புல்லாங்குழலை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக திருச்சியிலேருந்து டூ வீலர் என் பைக்கிலேயே வந்து தென்காசியில் வந்து மாரியப்பனையும் அந்த கல் புல்லாங்குழலையும் பார்க்குறதுக்காக நான் இங்கேருந்து போயிருந்தேன். அப்படி போனவுடனே நேராக வந்து நான் தென்காசியை தாண்டி திருநெல்வேலி ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன். அவருடைய சிற்ப பற்றைக்கும் நான் போயிட்டேன். போயிட்டு மாரியப்பனை நான் நேரில் பார்க்கும் போது அவரை முத வந்து ரொம்ப வணக்கம் சொன்னேன். நான் கண்டிப்பாக வந்து இது உண்மையிலேயே மிகப்பெரிய கலைங்க, இது வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் வந்து அவர் செஞ்ச வந்து கல் புல்லாங்குழல் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். என்கிட்ட கொடுத்துட்டு இதை முதல் முதல்ல நீங்கள் தான் வாசிக்க போகிறீங்க, வாசித்து சொல்லுங்கன்னொன்னே நான் அதை உண்மையிலே வந்து வணங்கி அந்த புல்லாங்குழலையும் கையில் எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். முதன் முதலாக அந்த கல்லில் செஞ்ச புல்லாங்குழலை என் கையில் வாங்கும் போது எனக்கு அப்படி ஒரு பேரானந்தம். இதுவரைக்கும் எத்தனையோ மூங்கிலில் செஞ்ச புல்லாங்குழலை நம்ம எடுத்து பார்த்துருக்கோம், அதை கல்லில் வடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் அந்த
தோற்றத்தை பார்த்த உடனே அதை கையில் தாங்கும் போது அதில் அப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. சரி, இதை நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை நான் வாசித்து காட்டினேன். அவர் சிற்பி மாரியப்பன் கிட்ட நான் அந்த பட்டறையிலே உட்காந்து நான் அதை வாசித்து காட்டினேன். அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன குறைபாடுகள் மட்டும் இருந்துச்சு. அதை உடனே மாரியப்பன் அந்த இடத்துலையே என்கிட்ட வாங்கி அங்கேயே அதை சரி பண்ணி என்கிட்ட மறுபடியும் கொடுத்தாரு. இப்படி ஒரு சில டைமில் வந்து அவர் சரி பண்ணி கொடுக்கும்போது கடைசியில் நான் அந்த கல் புல்லாங்குழல என்னை எடுத்து வாசிக்கும் போது அதில் இருந்து வெளிப்பட்ட அந்த ஸ்வரங்கள் என்னை நான் அப்படியே சுத்தமாக மறந்துட்டேன். என்ன நானே அந்தளவுக்கு ஒரு இனிமை கொடுத்துச்சு. நம்ம மூங்கில் புல்லாங்குழலிருந்து வர அந்த சத்தங்களும் ஓசைகளும் அந்த கல்லிலிருந்து அவ்வளவு துல்லியமாக வந்துச்சு. அதை என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு அதோட இனிமை இருந்துச்சு. அதை நீங்கள் கேட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இன்னமும் நேரில் பார்த்தீங்கன்னா அது உங்களோட பாக்கியம். இசை வரலாற்றிலேயே இதுவரை எத்தனை புல்லாங்குழல் வாசிக்கப்பட்டிருந்தாலும் கல் புல்லாங்குழலில் இருந்து வர இந்த ஓசையும் சுரங்களும் வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கல் புல்லாங்குழலை முதல் முறையாக வாசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தென்காசி சிற்பி மாரியப்பனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இப்படி ஒரு புல்லாங்குழல் இருக்குது, இப்படி ஒரு செய்திகள்லாம் வெளியில் வருது அப்படின்னு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரிவிப்படுத்தின என் திருச்சி இணையத்திற்கும் என்னோட நன்றிகள். விரைவில் கல் புல்லாங்குழலின் ஓசை இந்த உலகமெங்கும் ஒலிக்கும். இனி ஸ்வரங்களையும் சுருதிகளையும் கல்லிலும் காணலாம்.